எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் நானே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது இந்த ரசமணி, இந்த குளிகையை வைத்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். இங்கேருந்து போகணுன்னா எங்கெங்கேயோ போகணும். ஆனால் நம்முடைய சித்தர்கள் வந்து பறந்து போனாங்களாம். எப்படி பறந்து போனாங்க? இவங்க எப்படி வந்து விசா கிசா எல்லாமே எப்படி போனாங்க? எதுவுமே தேவையில்லை. அப்படியே இங்கேருந்து பறந்து இங்கேருந்து நாட்டு வேறு நாட்டுக்கு போகிறது, அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றது, அழகமாக கழுகு மாதிரி அழகாக பறந்துட்டுருக்காங்க. எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, கவுன குளிகை அப்படின்னு சொல்லி ஒரு குளிகை, அதான் ரசமணி, அந்த மணி அதை வைத்துட்டு மனதை உருநிலைப்படுத்தி வாயில் வச்ச உடனே அண்டத்தையே சுற்றி வரலாமா? ஐயம்மா, நினச்சி பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அண்டத்தையே சுற்றி வரலாம், எப்படி சாத்தியமா? அண்டை எங்கே இருக்குது? இங்கேருந்து நம்ம ஒரு ஏரியா விட்டு ஏறி நடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரே நொடியில் அண்டத்தையே சுற்றி வரலானா எப்படி? பயங்கரமான விஷயம். உடனே சமாதி நிலையும் நமக்கு கை கூடுமா? இதை வந்து அது இந்த மணியை வந்து வாயில் வச்சுக்கிட்டு அதை உமிழ்நீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க 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 உடல் கல்பதேகமாக மாறிடும். ஐயோப்பா, நினச்சி பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. என் நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன். கூடிய விரைவில் நம்முடைய சித்த புருஷர்களுக்கு இந்த மாதிரி மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்னு ஒரு இதெல்லாம் பற்றி நம்ம படிக்கும்போது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்ன ஆர்வம்னா, இந்த மாதிரி புருஷர்கள்லாம் மறுபடியும் வரணும், வந்து இந்த மாதிரி செய்யணும், மக்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிச்சு முடியணும். ஏன்னா இதை வந்து, ஆனால் மக்கள் எப்பவுமே இதை காமிச்சோம் அப்படின்னா தவறான ஒரு நினப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் உங்களால் ஜென்மத்துக்கு செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ரசமணியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரசமணி ஒரு பக்கம், இது வந்து அடுத்த ஸ்டெப்பு, மணியுடைய ஒரு பகுதி. இந்த மணியையும் நம்ம நினச்சிக்கிட்டு இதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது வெளியில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா சில பேருக்கு பயம், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ உண்மையான இந்த கவுன குளிகை மணியை வந்து நம்ம வச்சுக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது இந்த மணி, நான் சொன்ன மணிகள், நீங்கள் எந்த மணி வேணுமோ, நீங்கள் எந்த மணி உங்களுக்கு வேணுமோ அந்த மணியை நீங்கள் வாங்குறீங்களோ அது முடிஞ்சளவு செய்யுங்க, வாங்காதீங்க, முடிஞ்சளவு செய்யுங்க. செஞ்சு அந்த மணியை அணிகிறீங்க. அந்த மணியை நீங்கள் கவுன குளிகை நினச்சிக்கிட்டாலே போதும். மனதால் எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோ தான். கவுன குளிகை சித்தர்கள் செய்தது அதே முறை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மனதால் நினச்சி அதை வந்து அதை நல்ல ஒரு முறையில் அதை வாயில் இட்டு அது வாயில் வைக்கிற லெவலுக்கு ஒரு மணி நீங்கள் செஞ்சிட்டா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அந்த நிலை மணியை நீங்கள் செய்து இது கவுன குளிகை நினச்சிங்கனாலே போதும். நீங்கள் வெளியில் போய் ட்ராவலிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டோ அது இது எதுவும் ஏற்படாது. ஏன்னா மனம் செய்கிற ஒரு, அதாவது இந்த கவுன குளிகை செய்கிறதை விட ஒரு படி மனம் செய்யும். ஏன்னா இந்த கவுன குளிகையை செய்ததே ஒரு மனம்தான். அப்போ மனம் என்பது அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது, அதுக்கிட்ட ரொம்ப பெரிய ஆற்றல் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆற்றல் அந்த இவங்களை விட்டுட்டு அந்த ஒரு குளிகைக்கிட்ட பின்னாடி போயிடுவோம். ஆனால் அந்த குளிகையை செய்த மனம் பின்னாடி போக மாட்டோம். அந்த மனதிற்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கும், அந்த ஆற்றல் இருந்து இருக்கிறதுனால தானே இங்கேருந்து பறந்து போகிற ஒரு கவன மார்க்கத்தை வந்து உருவாக்குனாங்க சித்தர்கள். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம். இது நம்முடைய தமிழ் கண்டத்தில் நடந்தது, ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிற ஒரு விஷயம். உலகத்தில் முதல் மனிதன் பறந்தான் யாரை சொல்ல முடியும்? நம்ம என்ன நினைப்போம், நம்ம உலகத்தில் வந்து ஒரு மெஜிஷியன் பறந்தாருன்னு சொல்லலாம். ஒரு இந்த சின்ன பையன் மெஜிஷியன் பறந்தான்னு சொல்லலாம். இவன் பறந்தான், அவன் பறந்தான், இவன்தான் அப்படியே ட்ராவல் ஃப்ளைட்டு மாதிரி சும்மா புசுன்னு புசுன்னு பறந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட நிலையை வந்து நம்முடைய சித்த புருஷர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செய்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான மனம் வந்து ரொம்ப நிகழக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு முறை தான். இந்த முறை இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், யாரா முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாதுதான் சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி முறைகள்லாம் இருந்து தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சித்தர்கள் மேல் கொண்ட அந்த பக்தியை வீரியத்தை அதிகப்படுத்த தான் இந்த விஷயத்தை நான் பதிவிடுறேன். உங்ககிட்ட நல்ல ரசமணி இருந்தாலும் சரி, அந்த ரசமணியை நீங்கள் இதை போல் ரசமணியாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ மிக்க நன்றி. நல்ல ஒரு ரசமணி என்பது அந்த மனம்தான் எல்லாம், வேறு ஒன்றும் கிடையாது. மனசை சரியான முறையில் பட்டை தீட்டிக்கிட்டுனா போதும், அதுவும் கவுன குளிகை தான். முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.